Hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி தான். வாழைப்பழ பஜ்ஜி தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய பஜ்ஜி பார்த்திருப்போம். பழத்துல நம்ம பஜ்ஜி போட்டா எப்படி இருக்கும்ன்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இதுக்கு வந்து பச்சை பழம் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பழமாவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமா இருக்கணும், அதாவது ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு பழம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சம் சில்லி பவுடர், காரத்துக்கு நம்ம நார்மலாக பஜ்ஜிக்கு போடுற அளவுக்கு காரம் இருந்தால் போதும். இது வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சால்ட், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நம்ம அதை நல்லா கரைச்ச பிறகு உப்பு தேவைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம். நார்மல் பஜ்ஜிக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே தான். நல்லா திக் பேட்டராக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இது ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். மழை டைம் இப்போ கொஞ்சம் அப்பைக்கு அப்பைக்கு ரெய்னியாக இருக்குது. அப்போது இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மாதிரி இனிப்பு காரத்தை கலந்த நம்ம பஜ்ஜி இது போட்டு சாப்பிட்ட போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாருங்களா, இந்த மாதிரி இருக்கணும் பழம். ரொம்ப பழுக்கவும் இல்லை, ரொம்ப காயும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கணும். கட் பண்ணிட்டு இதை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். ஸ்லோவாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ திடீர்னு அதிக ஆள்கள் இருக்காங்க, அதிக பேர் இருப்பாங்க, பழம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து பொரிச்சு கொடுக்கலாம். ஸோ இதை பாருங்கள், இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பழத்தை நான் இதில் வந்து டிப் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி பஜ்ஜி மாவில் முக்கி போட்டுருங்க. மெதுவாக போடுங்க, ஏன்னா இது வந்து உடைஞ்சிரும். லோ இதில் வச்சுருக்கேன், ரொம்ப ஹை இது வைக்காமல். இது வந்து பழம்பூலி கிடையாது, அது வந்து நம்ம மைதாவில் வந்து பண்ணுவோம். இது வந்து நார்மல் நம்ம பஜ்ஜி இருக்குது இல்லையா, பஜ்ஜி மாவு கடலை மாவில் நம்ம இது பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து அரிசி மாவை சேர்க்கறதுனால கிறிஸ்பியாக இருக்கும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட வாழைப்பழ பஜ்ஜி வந்து ரெடியாக இருக்குது. சூடாக ஏலக்காய் இஞ்சி போட்ட டீயோட உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.